ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து இது ஒன்று, இது பத்து, இது வந்து நூறு, ஓகே, இது ஹண்ட்ரட் பீட்ஸ். ஸோ இப்போ பார்க்கும்போதே குழந்தைக்கு தெரியும் ஒன்னுனா எவ்வளோ சின்னது, பத்துனா எவ்வளோ பெருசு, ஹண்ட்ரட்னா எவ்வளோ பெருசுன்னு. இந்த ஹண்ட்ரடை டென் டைம்ஸ் வச்சாங்கன்னா அது வந்து தௌசண்ட் கியூப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்பர் கார்ட்ஸும் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இதெல்லாம் எம்டிஎஃப்ல பண்ணுறோம், அதோட ரெஸ்பெக்டிவ் கலர் கோட்ஸில் இருக்கும். இப்போ ஆன்லைனில் இது வந்து 2000னா நாங்கள் விற்கிறது 500 தான். இந்த குழந்தைகிட்ட நான் காட்டும்போது ஒன்றுக்கும் ஆயிரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஹண்ட்ரடுக்கும் ஆயிரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேட்டோடனே அவள் ஒரு எக்ஸ்ட்ரா ஜீரோன்னு சொன்னான். அவள் இந்த நம்பரை வெறும் நம்பராக மட்டும்தான் பார்க்குறான். இது ஒரு முத்து, இது வந்து நம்மளது பத்து முத்து. இப்போ இந்த ஒன்னுக்கும் பத்துக்கும் எவ்வளோ பெருசா சின்னதா, இது அதிகமா கம்மியாங்கிறது குழந்தையால பார்க்க முடியுது. இப்போ இதை வந்து நம்ம ஹண்ட்ரட் காட்டும்போது பத்தை பத்து தடவை வச்சோன்னா நூறுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னு அந்த குழந்தையால பார்க்க முடியும். அந்தந்த வயசுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு என் பையனுக்கு இது புரிஞ்சிருச்சு, அடுத்து நான் என்ன சொல்லி தரலாம்க்கா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் திருப்பி அதோட வயசுக்கு தகுந்த ப்ராடக்ட்டை கொடுத்து அப்படியே அந்த கஸ்டமர்ஸ் எங்களோடய அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ 5+2 வைக்கும்போது 7 ஆகுதுங்கிறத பீட்ஸில் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த லைனில் அது 7 வந்ததை அவங்க புரிஞ்சுக்க முடியும். என் பொண்ணு வந்து 6-14 எவ்வளோன்னு கேட்டோம். அவள் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் 84 சொன்னான். நான் கேட்டேன் எப்படி இது பண்ணினேன், டக்குன்னு சொல்லிட்டேன் எப்படி சொன்னேன் அப்படின்னா 14 நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேம்மா, 10-4. ஸோ 6-10 = 60, 6-4 = 24, 60-24 = 84. இந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்குறாங்கன்னா ஒரு 2.5 வயசில் வாங்குறாங்கன்னா 6 வயசு வரைக்கும் இதை வச்சுட்டு நீங்கள் மேக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட முடியும். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு அந்தந்த பிளேஸில் வந்து அடிச்சிட்டோன்னா உங்களுக்கு பிக்சரோட அவுட்புட் ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும். நிறைய டிசைன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு எதுவுமே எங்களுக்கு ஹை செல்லிங் ப்ராடக்ட்டு. இது வந்து ரோப் கிட்டுன்னு சொல்லுவோம். இந்த பேப்பர் ரோப்பை வந்து இந்த கம்மை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தோன்னா அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். 6 வயசு பொன் குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கிட்டு போட்டுருங்கன்னா நாங்கள் இது எல்லாத்தையும் கலந்து பொன் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு போட்டுருவோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வில்லிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே எதுக்கு மெயினாக வந்திருக்கோம்னா நம்ம சேனல்லையும் சரி இதுவரை நீங்கள் யூடியூப்லேயே பார்க்காத கண்டென்ட் தாங்க ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டு. ஸோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களோட சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஏன்னா நான் இவ்வளோ ஹைப் கொடுக்கேன்னா அந்த ப்ராடக்ட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு லைவ் டெமோ வச்சுருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்களுமே உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருந்தேன், வீடியோ உள்ளவுமே கொடுத்துருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ரேவதி, சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்கேன். ஷாப்போட நேம் ஸ்டேஷனரி ஜோன். இப்போ கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்ல முடியுமா, ஏன்னா மக்கள் யாராவது வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா? வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், வில்லிவாக்கம் ரயில்வே சப்வே வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கைட் பண்ணுவோம். நம்ம ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக மோனோபோலியா மேனுஃபேக்சரராக இருக்கிறது வந்து மாண்டெசரி பீட்ஸு. இது இந்தியாவிலேயே வேற யாரும் பண்ணுறது இல்லை, நான் மட்டும் தான் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் மட்டும் தான் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன அடிஷ்னலாக பண்ணுறீங்க? ஸ்டேஷ்னரி பண்ணுறோம், ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி தரோம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் கொடுக்குறோம், பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஆக்டிவிட்டி கிட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஓகே, சூப்பர்க்கா. இப்போ எல்லாமே வந்து சில்ட்ரனுக்கு தேவையானது ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேக்கா, இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா, அதோட ரேட்டு அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு எங்களோட நானே தனியாக மேனுஃபேக்சர் பண்ணுற மாண்டெசரி பீட்ஸ் பற்றி முதல்ல பார்த்துருவோம். இதுதான் எங்களோட ஸ்டோர் நேமு, மாண்டெசரி பீட்ஸ் ஸ்டோரு. ஓகே, மாண்டெசரி பீட் ஸ்டேர்ஸ்ங்கிறது இது ஒரு ப்ராடக்ட்டு. எல்லாரும் இனிஷியலி ஃபர்ஸ்ட் வாங்கும் போது இந்த செட்டு தான் வாங்குவாங்க. ஓகே, இது மொத்தம் 10 கலர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஒவ்வொரு கலரும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கலர் கோட் நம்பர் சொல்லி கொடுக்கறதுக்காக, ஒரு குவான்டிட்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இது மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் பீட் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இதுனா 10, இதுனா 1. ஸோ குழந்தைங்க வந்து ஒரு பீடை கையில் எடுத்து தொட்டு பார்த்துட்டு இதில் எத்தனை முத்து இருக்குன்றது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மரியா மாண்டெசரி கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடாலஜி. 1900 இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என் பொண்ணுக்கு அஃபோர்டபுளாக வேணும்னு தோணுச்சு. அதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணினோம். பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்கள் பேஜில் போட்டோம். நிறைய சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம். 2.5 வருஷமா அது பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேடு. இப்போ இதில் வந்து கலர் வைஸாக நம்பர் சேஞ்ச் ஆகுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, எப்படி? எதுவுமே கிடையாது. இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கலர் கோடுங்கிறது இது மட்டும்தான். இந்த கலர்ஸ் எப்பயுமே மாறாது. IMTC சொல்லி இந்தியன் மாண்டெசரி மெத்தடில் மட்டும் 6 வந்து அவங்க கிரேவாகவும் 8 வந்து பர்பிளாகவும் மாற்றி கேட்பாங்க.
அப்படி கஸ்டமைசேஷன் கேட்டாலும் நாங்க பண்ணுவோம். இப்போ இதுல வந்து 10 முத்து இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இது வந்து கலர் 10. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு முத்து இருக்கு. சோ குழந்தைக்கு வந்து இது 1, இது 10. ஓகே. இது வந்து 100. ஓகே. இது 100 பீட்ஸ். சோ இப்ப பாக்கும்போதே குழந்தைக்கு தெரியும் 1.5 எவ்வளவு சின்னது, 10.5 எவ்வளவு பெருசு, 100.5 எவ்வளவு பெருசுன்னு. இந்த 100 10 டைம்ஸ் வச்சாங்கன்னா அது வந்து 1000 கியூப் ஆயிடும். ஸோ ஒரு குவான்டிட்டியை குழந்தைக்கு சொல்லி தரும்போது, இப்போ அதுக்கு தான் நாங்கள் இந்த மேட் பண்ணுறது. சும்மா இது மேலே வச்சு காட்டுறேன். இப்போ இது வந்து 1 காலமு. ஸோ இதில் வந்து ஒரு முத்து, இது வந்து 10, இது வந்து 100, இது வந்து 1000. ஓகே. ஸோ இது பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வாயால் சொல்கிறதுக்கும் லைவ் பார்க்கையில் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும்னு சொல்கிறீங்க. ஆமாம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு நம்பர் கார்ட்ஸும் சேர்த்தே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து 1. அதே கலர் கோடு, இது எல்லாமே மாண்டசரி கலர் கோடு. இந்த கலர் கோடு நம்மளால் மாற்ற முடியாது. அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதே கலர் கோடில் தான் செய்யணும். ஸோ நாங்கள் எழுதி நம்ம குழந்தைகிட்ட வந்து இது 1 சொல்கிறத விட ஒரு முத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அது புரியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து 1000 இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்பர் கார்ட்ஸும் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்க ப்ரைஸிங் விட 1/3 தான் எங்களோட காஸ்ட். ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸை விட நம்ம கம்மியாக கொடுப்போம். இப்போ ஆன்லைனில் இது வந்து 2000, நாங்கள் விற்கிறது 500 தான். பாக்ஸ் வந்து ஆன்லைனில் 2600 விற்கிறாங்க. ஓகே. நாங்கள் இது வந்து 1000 விற்கிறோம். வெறும் பீட்ஸ் மட்டும் வாங்கிக்கிறதா இருந்தால் 700 கொடுக்குறோம். குவாலிட்டி வைஸ்ல நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அண்ட் இது வேற யாருமே பண்ணாததுனால இந்த மேட் முதற்கொண்டு நம்மளே தான் ஸ்டிச் பண்றோம். ஓகே மேம், நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்றேன்னு சொல்றதுனால நான் கேக்குறேன், இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் அந்த மாதிரி ஆகும்? இது கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேடு. ஓகே. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல இருந்து முத்து கிடைக்கும். முத்தை நம்ம கோத்துக்கணும். சோ கோக்குறது தனி டைம், அப்புறம் செய்யறதுக்கு டைம். சோ இந்த செட் செய்யறதுக்கு 4 மணி நேரம் எல்லாமே பண்ண முடியாது. இந்த கியூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கியூப், இந்த 100 இதெல்லாம் செய்யறதுக்கு 6 மணி நேரத்துக்கு மேல தேவைப்படும். ஓகே. இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இதை வச்சு கேம் இல்ல மேக்ஸுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்றீங்க, அது எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லலாமா? சரி, இப்போ வந்து நம்ம 1, இப்போ நம்ம நோட்ல எழுதுற மாதிரி நினைச்சுக்கலாம். 1, 10, 100, 1000. இது வந்து எங்க குழந்தைகிட்ட நான் காட்டும் போது 100-1000 எவ்வளவு டிஃபரன்ஸ் கேட்டோடனே அவ ஒரு எக்ஸ்ட்ரா 0 சொன்னான். அவ இந்த நம்பரை வெறும் நம்பரா மட்டும் தான் பாக்குறான். ஒரு நோட் புக்லயோ ஒரு எழுத்து வடிவத்துல பார்க்கும் போது குழந்தை புரிஞ்சுக்கிறது இவ்வளவு மட்டும்தான். இதுவே நம்ம பீட்ஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு முத்து, இது வந்து நம்மளது 10. இப்போ இந்த 1-10 எவ்வளோ பெருசா சின்னதா, இது அதிகமா கம்மியாங்கிறது குழந்தையால பார்க்க முடியுது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம 100 காட்டும்போது 10 தடவை வச்சோம்னா 100 ஈக்குவல் ஆகுதுன்னு அந்த குழந்தையால பார்க்க முடியும். 1, 2, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இப்போ இந்த 10 இது ரெண்டுத்தையும் அவங்களை ஈக்குவேட் பண்ணும்போது 10 தடவை வச்சா 10 × 100 நம்ம வாயில சொல்லலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு லெஃப்ட்லாம் காட்ட முடியும். இப்போ இதையே நீங்க வந்து கியூப்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த 1000 கியூப், இது 1000 இவ்வளோ பெருசு, 100 இவ்வளோ சின்னது, ஒரு எக்ஸ்ட்ரா 0 மட்டும் கிடையாதுன்றது குழந்தைக்கு புரியும் போது, இப்போ இந்த 100 இதுக்கும் நம்ம ஈக்குவல் பண்ணி காட்டலாம். இப்போ இதுவும் 1000-200 ஈக்குவலா இல்லை. 300 வச்சா, 400 வச்சா, 500 கிடையாது, 600, 700, 800, 900, 1000 இப்போ தான் அது ஈக்குவேட் ஆகுது. ஸோ 100 10 times மேக்ஸ் 1000 அந்த குழந்தைக்கு புரியும். நீங்கள் 3-3 வந்து 3-3 9 மார்க் பண்ணுறத விட 3 தடவை கொடுத்தீங்கன்னா 9 கிளியராக புரிஞ்சிடும். எப்படி வருதுங்கிறது புரியும். பேரண்ட்ஸ்லாம் வந்து இதை கற்றுக்கிட்டு அவங்களோட பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி கொடுப்பீங்க அதை பற்றி? நாங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், சொல்லி தரோம். இப்போ லாங்குவேஜஸில் வந்து நான் தமிழ் கஸ்டமர்ஸோ இல்லை தெலுங்கு பீப்புளாக இருந்தாலோ இங்கிலீஷ்னாலுமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் நாங்கள் ஒரு 7500 ஆர்டர் பண்ணியிருப்போம் 2.5 வருஷத்தில். இந்த 7500 ஆர்டரில் ஒரு குழந்தை வந்து 3 ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, இந்த 2.5 வருஷத்தில் அவங்க 5.5 வந்திருந்தானோ அந்தந்த வயசுக்கேற்ற கிட்ட வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு ஒவ்வொரு சமயமும் வந்து எங்களை டவுட்டு கேட்பாங்க. அந்த பேரண்ட்டுக்கு நாங்கள் கைட் பண்ணி, அவர் பேரண்ட் வந்தோடனே உடனே எல்லாத்தையும் திணிச்சிட மாட்டோம். அந்தந்த வயசுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு, என் பையனுக்கு இது புரிஞ்சிருச்சு, அடுத்து நான் என்ன சொல்லி தரலாம்க்கா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் திருப்பி அதோட வயசுக்கு தகுந்த ப்ராடக்ட்டை கொடுத்து அப்படியே அந்த கஸ்டமர்ஸ் எங்களோடய அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் ட்ரைனிங்கை எங்களுக்கு இது சொல்லித்தரணும்னு கேட்டிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் வச்சு சொல்லி கொடுக்க, ஃப்ரீ கிளாஸஸ் தான் எடுக்கிறோம், சொல்லியும் கொடுக்குறோம். அதே மாதிரி எப்போ ஃபோன் பண்ணி என்ன டவுட்டு கைடன்ஸ் கேட்டிங்கனாலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி சொன்னீங்க, அது எப்படி இதில் எப்படி இது பண்ணுவீங்க? இப்போ முதல்ல ஒரு குழந்தைக்கு வந்து 10 and 1 புரியணும். 10 10 and 1 நம்பர்னா என்னன்றது, இப்போ 13 அப்படிங்கிற நம்பரை
1, 3, 13 சொல்லி தரதை விட 10, 3, 13 காட்டி கொடுப்போம். இதுலயே வந்து இப்படி வச்சுட்டு இதுல எத்தனை இருக்குன்னா 33, இது இப்போ 43. இந்த மாதிரி நம்ம சொல்லி தரும்போது இந்த இந்த ஒரு செட்டை வச்சு நீங்க 100 நம்பர்ஸ் வரைக்கும் போக முடியும் குழந்தைக்கு. ஓகே, இது மேக்ஸ் ரிலேட்டடாவே வேற என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ இது வந்து மேக்ஸ் ஸ்ட்ரிப் போர்டுன்னு சொல்லுவாங்க, அடிஷன் சொல்லி தரதுக்காக. இப்ப முத்துல அந்த குழந்தைங்க வந்து 5 + 2 என்னங்கறது தொடுதல் மூலமா கத்துருப்பாங்க. இப்போ இந்த 5 எங்க எடுத்து வச்சிட்டா 5 + 2 சம் வரும்போது இப்படிதான் எழுத்து வடிவில் தான் இருக்கும். அப்போ 5 + 2 வைக்கும்போது 7 ஆகுதுங்கிறத பீட்ஸ்ல கவுண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா இந்த லைன்ல அது 7 வந்ததை அவங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ திருப்பி அந்த குழந்தை வந்து அடுத்த சம் இருக்கு 4 + 9. இப்போ 4 + 9 அந்த குழந்தை ஆட் பண்ணிடுச்சு பீட்ஸ் மூலியமாகவும், வரல் யூஸ் பண்ணாமல் 4 + 9 13 தெரியுது. அதை வந்து அதை ரீவெரிஃபிகேஷன் பண்ணிக்கும் போது அடிஷனல் ஸ்ட்ரிப் போர்ட் மூலியமாக அவங்களுக்கு எது புரியும். எல்லாமே வுட்டு தானா? இது எல்லாமே வுட்டு, MDF-ல பண்ணியிருக்கோம். என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க? இது வந்து ஆன்லைனில் 1150 வருதுன்னு ஒரு கஸ்டமர் எங்களுக்கு கேட்டாங்க, அவங்களுக்காக இது மேனுஃபேக்சர் பண்ணோம், நாங்கள் இது 450 தரோம். இது வந்து இதுவும் அதே மாதிரி அடிஷனுக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் தான், காம்பினேஷன் ஆஃப் 10. இது வரைக்கும் நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 10ங்கும் போது ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 10 பீடு நம்ம போட்டுடுவோம். 10 + 0 மேக்ஸ் அ 10. 10 காம்பினேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ 9 + 1 வந்தும் 10 தான். இப்போ 8 + 8 + 2 வந்துமே 10 தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த சம்மில் வந்து டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 7 + 3 போது ஆட்டோமேட்டிக்காக 10, ஏன்னா அவங்க அதை ஏற்கனவே பார்த்துட்டாங்க. மேக்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து புரியறது ரொம்ப கஷ்டம், இன்க்ளூடிங் நம்மளுமே. நம்ம கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 பேருக்கு தான் மேக்ஸ் ஈஸி, மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது நீங்கள் ஒரு 2.5 - 3 ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸை குவான்டிட்டியாக காமிச்சு கொடுத்துட்டு அப்புறம், இது 10 காமிச்சிட்டு அப்புறம் நம்பர் சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க கிட்ட பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு 1s, 10s, 100s, 1000 நம்பருக்கு பயமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3689 அப்படின்னு நம்ம ஒரு நம்பர் அந்த குழந்தைக்கு சொல்லி தரோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயோ இவ்வளோ பெரிய சம்மா அப்படின்னு தோணும். ஆனா அந்த குழந்தைங்க இதுக்கு 3000, 6, 100, 8, 10, 9, 1 அடிக்க வச்சுட்டு அதை வந்து குவான்டிட்டியா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு இந்த நம்பர் பெருசா தோணவே தோணாது. என் பொண்ணு வந்து 6, 14 எவ்வளோன்னு கேட்டோம், அவ வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம 84 சொன்னான். நான் கேட்டேன் எப்படி இது பண்ணின, டக்குன்னு சொல்லிட்டா எப்படி சொன்னேன் அப்படின்னா, 14 நான் 2 பிரிச்சுக்கிட்டேம்மா, 10 - 4. ஸோ 6, 10, 60, 6, 4, 24, 60, 24, 84. ஸோ அவங்க வந்து இதே குழந்தை வந்து 22 + 18 கவுண்ட் பண்ணும்போது ரொம்ப அழுத குழந்தை தான். பட் நாங்கள் பீட்ஸ் அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளுக்காக தான் செஞ்சோம். செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பியாட்லாம் அந்த மாதிரி ரேங்க் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க கிரேட் 4 போயிருக்காங்க. பயங்கர டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. டெலிவரிலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். குளோபலாக பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம ஃபெடெக்ஸில் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம், குவைத் கஸ்டமர்ஸ் கராமேக்ஸில் பண்ணுறோம், DHL USA அந்த DHL-ல பண்ணுறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம எஸ்டி கொரியர் மூலமா நமக்கு டைப் 3 இருக்கு, பிளஸ் அதை 1-day டெலிவரியில் கொடுத்துருவோம். ஸ்கூல்ஸ் எல்லாம் கேட்கும் போது முடிஞ்சா நம்ம சென்னையிலே இருந்தா டன்சோ கொடுப்போம், நேரில் கூட போய் கேன்வாசிங் பண்றதுக்கு நெசசிட்டி இருந்தா பண்ணுவோம். ஓகே, இப்போ மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? ஏன்னா அந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட், அதாவது படிச்ச யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. என் பொண்ணு கேட்டா நான் அவளுக்கு நிறைய சயின்ஸ் சொல்லி கொடுப்பேன், எது செய்யறதா இருந்தாலும் ஒரு உருவ அமைப்பு பண்ணி தான் அவளுக்கு சொல்லி கொடுப்போம், அதாவது ஒரு 3D பொருள் கொடுப்போம். மேக்ஸுக்கு மட்டும் ஏன் மாடலே இல்லை, மேக்ஸ் மட்டும் ஏன் இவ்வளவு போரிங்கா இருக்குன்னு கேட்டா, அப்பதான் இந்த மரியா மாண்டசரி அவங்க பண்ண மெத்தடாலஜி நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப எவ்வளவு டாய்ஸ் வாங்கி தரோம் பசங்களுக்கு, பட் அது வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு உடச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்குறாங்கன்னா, ஒரு 2.5 வாங்குறாங்கன்னா 6 வரைக்கும் இதை வச்சுட்டு நீங்க மேக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட முடியும். 6 வரைக்கும். சோ இது வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்க எல்லாமே பண்ண முடியும். பிளஸ் 4.5 அவங்க வந்து இது அடிஷனலா இது வந்து வாங்கிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு டென்ஸ் அண்ட் மந்த்ஸ் பத்தி இதுல புரிஞ்சிடும். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக இது வாங்குவாங்க. நாங்க நிறைய ஆக்டிவிட்டி கிட்ஸ் பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றோம். அதுல ஆக்டிவிட்டி கிட்ல இது வந்து ரொம்ப ஹை செல்லிங் ப்ராடக்ட். இது வந்து எம்போஸ் மேட்னு சொல்லுவோம், நம்ம சின்ன வயசுல இது பண்ணிருப்போம். இது கூட வந்து ஒரு மேட், இந்த பெயிண்டிங், இது என்ன பெயிண்டிங் நீங்க பாக்குறீங்களோ அதோட மேட் இங்க இருக்கும், பிளஸ் ஒரு பேலட், அதுக்குரிய கலர், பிரஷ். கோலமாவு மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு அந்தந்த பிளேஸ்ல வந்து அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு பிக்சரோட அவுட்புட் ஃபைனலா இந்த மாதிரி இருக்கும்.
ஓகே ஓகே ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு எதுவுமே எங்களுக்கு ஹை செல்லிங் ப்ராடக்ட்டு ஓகே இது இப்போ பேப்பர் பேக் அப்படின்னா பேக் எல்லா மெட்டீரியல்ஸ் கட் அவுட்ஸ் இதுக்குள்ளேயே கொடுத்துருவோம் குழந்தை வந்து அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஈவா ஃப்ளவர் கிட்டுன்னு சொல்லுவோம் இந்த பூ செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாமே உள்ளே இருக்கும் எல்லாமே வந்து பிரெயினுக்கு கொடுக்குற வேலை மாதிரியே ஆமாம் ஆமாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இது வேறு எங்கேயுமே கிடைக்கிறதும் கிடையாது இது ஃபாயில் ஆர்ட்டு இது வந்து அது ஒரு கட் அவுட் கொடுத்துருப்பாங்க அந்த கட் அவுட்டில் இருக்கிற மிருகத்துக்கு மேலே இந்த ஃபாயில் பேப்பரை வச்சு தேய்ச்சோன்னா காஜு கட்லி மேலே சில்வர் ஃபாயில் வர மாதிரி ஒட்டிக்கும் இது பண்ணிவிட்டு நீங்கள் டிவிக்கு மேலே வச்சுக்க முடியும் அதுலேயே இருக்கும் இது வந்து கிளாஸ் பெயிண்டிங் கிட்டு ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சோடனே எஃபெக்ட் இப்படி இருக்கும் ஸோ இது வந்து கிளாஸ் பெயிண்டிங் போர்ட் இதையும் நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ரோப் கிட்டுன்னு சொல்லுவோம் இந்த பேப்பர் ரோப்பை வந்து இந்த கம்மை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தோன்னா அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும் இதுவும் வந்து ஒரு பைப் கிளீனர் வச்சு குழந்தைங்களோட கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வட்டம் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி நிறைய குழந்தைங்களுக்கு ஒட்டி ஒட்டி எடுக்க பிடிக்கும் இதில் மொத்தம் மூணு போர்டு ஆறு சைடு இருக்கும் இப்போ இந்த கண்ணை வந்து ஹாப்பியாகவும் வச்சுக்கலாம் இந்த மீனை வந்து நம்ம சோகமாகவும் வச்சுக்கலாம் இந்த ஸ்டிக்கர்ஸ் ரிமூவபிள் 140 ஸ்டிக்கர் இருக்கும் ஒட்டி ஒட்டி வெளியில் எடுத்துக்கலாம் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து விண்ட்ஷைம் இந்த விண்ட்ஷைமோடது என்னென்னா அவங்களே வீட்டில் வந்து விண்ட்ஷைம் செஞ்சு தொங்க விட்டுக்கலாம் பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இதுவும் ரொம்ப நல்லா போகும் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ நான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனேன் எனக்கு வந்து இது கொடுத்தாங்க அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டிஐஒய் சப்ளைஸ் இல்லை பாம்பாம் இந்த மாதிரி எப்படி கேட்டிங்கனாலுமே கம்ப்ளீட்டாக ஒரு பேரண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ பெயிண்டிங் சப்ளைஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் இருக்கும் ஆக்டிவிட்டி புக்ஸும் நாங்கள் பண்ணுறோம் கதை புத்தகங்களும் இருக்கும் ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டி இமேஜஸில் புக்ஸும் இருக்கும் இது ஆன்லைன் ரேட்டுக்கும் நம்ம ரேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆன்லைன் ரேட்டுக்கும் நம்ம ரேட்டுக்கும் இந்த மாதிரி குவாலிட்டி புக்ஸு வந்து நம்ம நேரில் பார்த்து வாங்குற ஒரு ஃபீல் இல்லாமல் நம்ம நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் கொடுப்போங்கிற ட்ரஸ்ட்டும் இருக்கும் லேமினேட்டடாக இருக்கும் குழந்தைங்க கிளிக்காது ஸோ நம்ம வந்து MRP-லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுப்போம் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி தருவோம் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க கார்ட்டோட வேல்யூ பொறுத்தது இது வந்து விண்ட்ஷைம் பண்ணலாம் இது வந்து 75 ரூபா இது வந்து ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி ஃபெல்ட் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இது வந்து 75 ரூபா இந்த ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி வந்து 120 ரூபா கொடுக்குறோம் ஸோ உங்களோட பர்த்டே பட்ஜெட்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு வந்து 60 ரூபாய்க்கு வேணும் நீங்கள் 45 ரூபாய்க்கு வேணும் எனக்கு இத்தனை பசங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு பட்ஜெட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் தருவோம் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹை ட்ரெண்டிங்கில் போகுது இதை வந்து 100 ப்ராடக்ட்ஸ் 100 பீசஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக வாங்குவாங்க 6 வயசு பொன் குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கிட்டு போட்டுருங்கன்னா நாங்கள் இது எல்லாத்தையும் கலந்து பொன் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு போட்டுருவோம் இப்போ வந்து அந்த குழந்தை ஒரு ஃப்ளவர் கிட் செஞ்சுக்கலாம் இது 75 ரூபா ஸோ ஒரு 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் நம்மளால 1000 ரூபான்னும்போது தாராளமாக நிறைய ஆக்டிவிட்டி இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவிட்டிலாம் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டால் கூட 1000 ரூபாய்க்கு தாராளமாக கிட் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து 100 ரூபீஸ்க்கு கம்மி தான் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப லோவாக தான் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஒரு கிட்டுக்கு மார்ஜின் அப்படிங்கிறத விட எங்களுக்கு பல்காக போகும்போது வர மார்ஜின் தான் அதிகம் நல்ல குவாலிட்டி புக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் லேமினேட்டட் புக்ஸ் பிக்சரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ குழந்தைங்களால இது கிளிக்க முடியாது 35 ரூபீஸ் தான் இப்போ வந்து இது வந்து பாப்பா கிட்ட கொடுக்கும்போது 6 ஷீட்டாக இருந்தாலுமே நமக்கு ரொம்ப வர்த்து நாங்கள் தமிழில் நிறைய கதை புத்தகங்கள் வச்சுருக்கோம் இதெல்லாம் விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா 45 ரூபா அப்படி தான் பட் இது வந்து விழிப்புணர்வு கதைகள் கதை நீதி சொல்லும் கதைகள் திருக்குறள் கதைகள் ஈசாப் குட்டி கதைகள் குழந்தைங்களுக்கு நீதி கதைகள் நைட்டு நம்ம கதை வந்து யோசிச்சு சொல்லாம இதுல இருந்து படிச்சு காட்டும் போது தமிழ் அறிவும் நல்லா வளரும்ன்றது அது எல்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ எனக்கு வந்து இந்த ஐம்பெரும் காப்பிய கதைகள் திருமால் தசாவதார கதைகள் பகவத்கீதை கதைகள் பழமொழி விளக்கங்கள் எங்க என் பொண்ணுக்கு இது ரொம்ப இஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த விஷயங்களையும் சேர்த்து கொடுக்கும் போது ரிட்டர்ன் கிஃப்ட்ல எங்களுக்கு எந்த பொருளும் நிறைய போகும்